அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கே தாமஸ் டைரக்ஷனில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கிற ஃபயர் ஸ்டார்டர்ன்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாலிவுட் படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டீஃபன் கிங்ஸ்னு ஒருத்தர் எழுதின நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிக்கு போவோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தன்னோட டீனேஜ் வயசு பொண்ணை மறைச்சி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா சீக்கிரட்டாக இயங்குகிற ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து. எதனால்னா இந்த பொண்ணுக்கு தானாக ஃபயர் உற்பத்தி பண்ணுற ஒரு சூப்பர் பவர் இருக்குது. இந்த பவரை வெப்பனாக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அந்த சீக்கிரட் ஆர்கனைசேஷன் இந்த பொண்ணை துரத்துது. இந்த சின்ன பொண்ணு அந்த சீக்கிரட்டாக இயங்குகிற ஆர்கனைசேஷன் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறா, அடுத்து இந்த பொண்ணுக்கு என்னன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்போ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு டீனேஜ் நெருங்கிக்கிட்டு இருக்க ஒரு பெண் குழந்தை இருக்குது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருன்னா ரெண்டு பேருமே அனாதைங்க. சின்ன வயசில் இவங்களை வச்சு டிசிஐன்ற ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆராய்ச்சி பண்ணுது. அந்த ஆராய்ச்சியில் ரெண்டு பேருக்குமே சில சூப்பர் பவர்ஸ்லாம் கிடைக்கிது. என்னென்னா இந்த ஹஸ்பண்டுக்கு மற்றவங்க மனசை ஃபுல்லாக ஹிப்னடைஸ் பண்ணிடுவார். அதுக்கடுத்து இந்த ஒய்ஃப் என்னென்னா எல்லா பொருளையும் தூக்கி நம்ம மேலே வீசுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஆர்கனைசேஷனை விட்டுல தப்பிச்சு வெளியே வராங்க. வெளியே வந்து மறைஞ்சி ஒன்றா வாழ்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அவ தான் சார்லி, இந்த படத்தோட ஹீரோயின். இவளுக்கும் சில சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா இவ கோமானா நெருப்பாக அள்ளி வீசுவா. இவள் ப்ரொடியூஸ் பண்ணுற நெருப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. இவங்க அப்பாவும் சின்ன வயசுலேருந்தே இவள் கோபமாகாமல் ரொம்ப அன்பாக வளர்த்துட்ருக்காரு. ஆனால் ஸ்கூலுக்கு போகிற இவ அங்கே கூட படிக்கிற பசங்க பண்ணுற டார்ச்சரில் கடுப்பாகி ஒரு தடவை நெருப்பை ப்ரொடியூஸ் பண்ணிடுறா. அந்த நெருப்பால் அங்கே ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இந்த ஆக்சிடெண்ட்டை வச்சு அந்த சீக்ரெட் ஆர்கனைசேஷன் இவளை கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவளை பிடிக்கிறதுக்காக டிசிஐலே ரெடியான ஒருத்தன் ரெயின்பேர்டு, அவன் தான் இந்த படத்தோட வில்லன். அவனை அனுப்புகிறாங்க. சார்லியை பிடிக்க வர இவன் அங்கே நடக்கிற சண்டையில் அவங்க அம்மாவை கொன்னுடுறான். சார்லியும் அவங்க அப்பாவும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு அவங்க ஊரை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து தூரத்தில் இருக்க ஒரு தாத்தாவோட வீட்டில் தங்குறாங்க. அந்த தாத்தாவும் தங்க வச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் நியூஸை பார்த்துட்டு இவங்களை பற்றி நியூஸ் டிவியில் வர்றதை பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லிடுறாரு. இவங்களை பிடிக்க மறுநாள் போலீஸ் வருது. போலீஸ் கூடவே அந்த வில்லனை வரான். அங்கே வர வில்லன் ரெயின்பேர்டு போலீஸ் எல்லாம் கொண்டுட்டு இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ சார்லி தப்பிச்சிடுறா. இவங்க அப்பாவை பிடிச்சிட்டு டிசிஐக்கு கொண்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சார்லி அவங்க அப்பாவை காப்பத்தினாலா இல்லையா, அதுக்கப்புறம் சார்லிக்கு என்ன நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சார்லி ஒரு பூனை கூட விளையாடிட்டு இருப்பான். அந்த பூனை இவளை கீறி விட்டுரும். உடனே கோவத்தில் அந்த பூனையை எரிச்சிடுவாவ. எரிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அங்கே வர அப்பா இவளை சமாதானப்படுத்தி அந்த பூனை எடுத்து புதைச்சிட்டு ஒரு பூனை ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. அது எனக்கு பிடிச்ச சீனு. அதுக்கடுத்து ரெண்டாவதாக இவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வீட்டில் தங்குவாங்க. அந்த வீட்டில் 30 வருஷமாக கோமாவில் இருக்க ஒரு பாட்டி ஒன்று இருக்கும். இவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த பாட்டிக்கிட்ட இவள் பேசுவாள். பேசி 30 வருஷமாக கோமாவில் இருந்த பாட்டி சொல்ல நினச்ச ஒரு விஷயத்த இந்த சார்லி அந்த தாத்தா கிட்ட சொல்லுவாள். அதுவும் எனக்கு பிடிச்ச சீனு. அடுத்து கிளைமேக்ஸில் சார்லி தன்னோட பவரெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ கெட்டவ மூர்த்தி நல்லவ மாதிரி டைலாக்லாம் பேசி இவகிட்டேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாள். அப்போ சார்லி லயர் லயர் டவுசரில் ஃபயர்னு சொல்லி அந்த பொண்ணை எரிச்சு கொள்ளுவான். அது எனக்கு பிடிச்ச சீனு. அதுக்கடுத்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்ட சார்லியோட அப்பா சார்லியை ஹிப்னோட்டைஸ் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு வில்லியோட வச்சு சேர்த்து எரிச்சு கொள்ளுவாங்க. அந்த சீனை எனக்கு பிடிச்ச சீனு. அதுக்கடுத்து தான் அம்மாவை கொண்ட வில்லன் ரெயின்பேர்டை பிடிச்சிருவா. பிடிச்சிட்டு அவன் மைண்டை ரீட் பண்ணி இவனால் இனி யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரெயின்பேர்டை மன்னிச்சு விட்டுருவா சார்லி. அதுவும் எனக்கு பிடிச்ச சீனு. இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த சீனு எக்ஸ்மென் படத்தில் பார்த்தோமே, இந்த சீனு ஒரு கொரியன் மூவியில் பார்த்தோமே அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணும். ஆனால் இந்த படம் போகிற ஸ்பீடில் அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. இது ஒரு நல்ல படம். ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.